ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளரும்படி நீனிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்க போறேன். அதற்கு பிறகு இது எப்படி நடந்ததுன்னு இன்ப அதிர்ச்சியோட முகமெல்லாம் மலர்ந்து புன்னகைத்து நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு யோசிப்பாய் என் செல்லமே. நீ என் ஆலயத்திற்கு வருவது உறுதியாகி விட்டதால் தான் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை உன்னிடமே சேர்ப்பதற்காக உன் சாயப்பா நானே காலையில் உன்னை தேடி வந்துட்டேன். எப்பவுமே யாருடைய எதிர்பார்ப்புகளையும் நான் ஏமாற்றுவது கிடையாது. ஆனால் நீதான் யாருக்கிட்ட எதிர்பார்க்கணும் தெரியாம உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறாய். அப்பாவித்தனமா வெகுளித்தனமா நீ இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் மனிதர்களிடம் எப்போதுமே உனது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய உன் சாயப்பா மூலமாக தான் நீ நினைத்ததையெல்லாம் அடையப் போகிறாய் என்பதை முதலில் தெளிவாக நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைச்சு மதிக்காம போனவங்க கண்ணு முன்னாலேயே பட்டமாக உன்னை பறக்க விட போறேன். இனி எல்லாருமே உன்னை சற்று நிமிந்துதான் பார்க்க போகிறார்கள் என் செல்லமே. இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் நான் கொடுக்க போறேன். தேவையில்லாம இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மன சோர்வுக்கோ மன உளைச்சலுக்கோ நீ ஆளாக வேண்டாம். ஏன்னா மனபலம் என்பது உடல் பலத்தை காட்டிலும் மிகவும் அவசியமான ஒன்று. மன தைரியத்தை மட்டும் நீ இழந்துட்டினா என்னதான் நீ உடல் பலத்தோடு இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடும். எப்போதுமே நீ தைரியமாக இருக்க பழகு என் செல்லமே. உனக்கான அறிவையும் கவனத்தையும் தெளிவையும் உன் சாயப்பா நான் கொடுப்பேன். நீ கவனக்குறைவோட எந்த செயலை செய்தாலும் அது அறியாமையின் மூலமாக உன்னை பின்னோக்கி தள்ளுமே தவிர முன்னோக்கி எடுத்துட்டு வராது. அதனால தான் எல்லா விஷயங்களிலும் தெளிவோடும் நிதானத்தோடும் நீ நடந்துக்கோன்னு சொல்றேன். நீ இப்படி தெளிவோடு நடக்கக்கூடிய செயல்களோட மூலமாகவே உன் வாழ்க்கை முன்னோக்கி நகரும் என் செல்லமே. உனக்கான நல்பாதையையும் உனக்கான வெற்றி பாதையும் உன் சாயப்பா காட்டுவதற்காக தான் இப்போது இதை கேட்க சொன்னேன். நல்ல காரியங்களை நீ செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக உன் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட தான தர்ம காரியங்களையும் நன்மையான நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பாயா? உனக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, தண்ணியில் விழுந்து யாரும் இறப்பது கிடையாது. நீந்த தெரியாத போதுதானே அங்கு மரணம் வருகிறது. அதே போலதான் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளே ஒரு பிரச்சனையாக மாறாது. எப்போது எந்த சூழ்நிலையை எந்த பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியலையோ அப்போதுதானே அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதை சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர் அதை ஒரு கஷ்டமாகவே நினச்சிக்காம கடந்து போயிடுறாங்க. சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் அறிவும் துணிவும் இல்லாதவர்கள் தான் ஐயோ கஷ்டமாக இருக்கே, ஐயோ பிரச்சனையாக இருக்கே, சிக்கலாக இருக்கே, துன்பமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணடிக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, எல்லா கஷ்டங்களையும் உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க ஓ சாயப்பா நானே இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் நினச்சி கவலைப்படுற? எல்லாத்தையும் நீ நினச்சதற்கும் அதிகமாகவே மிக சுலபமாகவே உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நீ நடந்த கெட்ட விஷயங்களையே நினப்பில் வச்சுக்கிட்டு இருந்தினா நல்லதையெல்லாம் மறந்து போய்விடுவாய். நிறைய உறவுகளுக்குள்ள எதுக்காக முறிவுகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்ச நல்ல விஷயத்தையும் உதவிகளையும் மறந்துடுறாங்க. ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தவறாய் பேசியதையும் குறை சொல்லி பேசுறதையும் அவங்க செஞ்ச கெட்ட காரியத்தை மட்டும் அப்படியே மறக்காம மனசுல வச்சிருக்காங்க. என் அன்பு பிள்ளையானனி, கெட்டதையெல்லாம் மறந்து நல்லதையெல்லாம் எப்போதும் யோசிச்சு நல்வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய மிகப்பெரிய மகிமையே என்ன தெரியுமா? கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதுதான். ஏன்னா இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சமயத்துல நினைச்சது நடக்காம போகும். தோல்வியை தழுவுவார்கள். ஏமாற்றமும் துரோகமும் யார் மூலமாகவாவது கிடைக்கும். ஆனா அப்போதெல்லாம் கூட அத்தனையும் சரி செஞ்சு மீண்டும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அல்லவா? அப்போது அதுதான் வெற்றி. அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுத்து நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு உண்டான தேவைகளையும் நான் நிறைவேற்றுவேன். நிச்சயம் இந்த நாள் உனக்கான நாளாக இருக்கும்.